கவி சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பணி 9. இலக்கியாவின் செயலை அத்விக் ஒற்றை புருவத்தை உயர்த்தி போலி வியப்போடு பார்க்கவும் அத்விக்கை பார்க்கவே விரும்பாதவள் போல விழிகளை இறுக மூடிக்கொண்டு சரி என்பது போல மேலும் கீழுமாக தலையசைத்தாள் இலக்கியா. அவளின் செயலையே அமைதியாக பார்த்தபடி அத்விக் நின்று கொண்டிருக்க தன் தலையசைப்பிற்கு அவனிடம் இருந்து எந்த எதிர்வினையும் வராமல் போனதில் மெதுவாக விழிகளை திறந்தாள் இலக்கியா. அங்கு அத்விக் தன்னையே பார்த்து கொண்டு நின்றிருப்பதைக் கண்டு அடுத்து என்ன பேசுவது என புரியாமல் இலக்கியாவும் அமைதியாக பார்த்தபடி நின்றிருக்க கை எடுக்கிறியா, நான் கதவை மூடணும் என்று இருந்தான் அத்விக். அத்விக்கின் வார்த்தைகளில் ஒரு பதட்டம் தொற்றிக்கொள்ள நான் தான் சரின்னு சொன்னேனே என வார்த்தை தடுமாற அவசரமாக கூறியவளை மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்த்தவன் என்ன சரி என்றான் புரியாதது போலவே சாதாரண குரலில் அத்விக். நான் நீங்கள் சொன்னதுக்கு சரி என கோர்வையாக பேச முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தவளை இப்போ நான் இதை எடுக்கவா கோர்க்கவா என நக்கலாக கேட்டிருந்தான் அத்விக். அவன் சொல்வது புரியாமல் இலக்கியா தன் பேச்சை நிறுத்திவிட்டு அத்விக்கை குழப்பமாக பார்க்கவும் இல்லை முத்து முத்தா நீ உதிர்க்கிற வார்த்தைகளையெல்லாம் நான் எடுக்கவா இல்லை கோர்க்கவான்னு கேட்டேன் என்றிருந்தான் மீண்டும் அத்விக். அவள் இருந்த மனநிலையில் அப்போதே அத்விக் தன்னை கேலி செய்வது இலக்கியாவிற்கு புரிந்தது. அவளின் மன போராட்டத்தோடு அவனின் கேலியும் சேர்ந்து கொள்ள வெடித்து கொண்டு கிளம்பிய அழுகையை தனக்குள்ளேயே வெகுவாக போராடி அடக்கியவள் ஆழ்ந்த மூச்சை வெளியிட்டு தன்னை ஒருவாறு தயார்படுத்தி கொண்டு நீங்க சொன்னதுக்கு சம்மதம் என்றிருந்தாள். அவனை ஏறிட்டும் பார்க்க முடியாமல் பார்வையை இறுக மூடியவாறே அதில் இலக்கியாவையே சில நொடிகள் கூர்மையாக பார்த்தவன் நிஜமாவா என்றிருக்க ஆம் என்பதாக அசைந்தது இலக்கியாவின் தலை. அதோடு இந்த பேச்சு முடிந்தது என்பது போல கதவை மூடிக்கொண்டு அத்விக் சென்று விடவும் இனியாவை பற்றி எதுவும் சொல்லாமல் அத்விக் சென்று விட்டதில் உண்டான கோபத்தை வெளிப்படுத்த முடியாமல் நின்றிருந்தாள் இலக்கியா. மீண்டும் கதவை தட்டி அத்விக்கை அழைத்து இனியாவை பற்றி கேட்க முயன்றவளுக்கு ஏனோ அதற்கான தைரியம் வரவில்லை. இனியாவுக்கு மட்டும் எதுவும் நேர்ந்துவிடக்கூடாது, அதுவரை அத்விக்கின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் என புரிய மனமே இல்லாமல் அங்கிருந்து நகர்ந்தாள் இலக்கியா. கால்களை இறுக கட்டி கொண்டு சுவரில் சாய்ந்து அமர்ந்திருந்தவளுக்கு மனம் இப்போது இரு விஷயங்களை எண்ணி பயத்தில் நடுங்க துவங்கியிருந்தது. ஒன்று இனியாவை பற்றிய பயம். 15 வயதாகும் சிறிய குழந்தை அவள். ஆனால் அவனுக்கு அதையெல்லாம் எங்கே புரிய போகிறது? அவளை ஒரு பெண் என்ற பார்வையில்தானே அத்விக் பார்ப்பான். அவளிடமும் எங்கே மற்ற பெண்களிடம் நடந்து கொள்வதைப் போலவே தவறாக நடந்து கொள்வானோ, அப்படி ஒன்று மட்டும் அந்த குழந்தைக்கு நடந்துவிடக்கூடாதே என்ற பயமும் அதே நேரம் அத்விக்கின் ஆசைக்கு உடன்படுவதாக சொல்லிவிட்ட தன்னை எண்ணி உண்டான நடுக்கமும் சேர்ந்து கொள்ள மனதிற்குள் வெகுவாக போராடி கொண்டிருந்தாள் இலக்கியா. இன்றும் அவளால் அத்விக்கின் ஆசைக்கு முழு மனதோடு ஒத்துக்கொள்ளவே முடியவில்லைதான். ஆனாலும் எந்த எல்லைக்கு சென்றாவது இனியாவை காப்பாற்ற வேண்டியது தன்னுடைய கடமை என்று எண்ணினாள் இலக்கியா. அவளின் வீட்டில் இலக்கியாவுக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் இனியா மட்டுமே. சிறு வயதில் இருந்தே வெறுப்பையும் ஒதுக்கத்தையுமே அந்த வீட்டில் அனுபவித்து வளர்ந்திருந்தவளுக்கு அன்பை கொடுக்கவென அவதரித்தவள் போல் நடந்து கொள்வாள் இனியா. ஒவ்வொரு முறையும் இவள் சோர்ந்து போய் மனக்கவலையோடு இருக்கும் போதெல்லாம் அதிலிருந்து இலக்கியாவை மீட்டெடுத்து கொண்டு வருவதும் அந்த வயதிலேயே அரவணைத்து கொள்வதும் இனியா மட்டுமே. அத்தனை வேலைகளையும் முடித்துவிட்டு ஒட்டுமொத்த குடும்பத்திற்கே சமைத்து வைத்துவிட்டு சோர்வினாலோ இல்லை ஆனந்தியிடம் திட்டு வாங்கியதாலோ சாப்பிட மனமில்லாமல் பல நாட்கள் பட்டினியாக இலக்கியா இருந்திருக்கிறாள். அப்போதும் நீ சாப்பிட்டியா என கேட்க அங்கு ஒரு ஜீவனும் இருந்தது இல்லை. அவளின் தந்தை உட்பட வேண்டுமென்றே இலக்கியா சாப்பிடவில்லை என்று தெரிந்தே ஆனந்தி சாப்பாட்டில் தண்ணீர் ஊற்றிவிடுவார். அப்போதெல்லாம் மற்றவர் அறியாமல் சிறிய கிண்ணத்திலாவது எதையாவது சாப்பிட கொண்டு வந்து வற்புறுத்தி தன் தளிர்கரங்களால் ஊட்டிவிடுவாள் இனியா. அந்த நேரங்களில் எல்லாம் தன் தாயே மறுபிறவி எடுத்து இனியாவாக வந்திருப்பதாக எண்ணிக்கொள்வாள் இலக்கியா. பல நேரங்களில் யார் அக்கா யார் தங்கை என்ற குழப்பம் அவளுக்கே வரும். அந்த அளவு இலக்கியாவின் மனநிலை உணர்ந்து ஆறுதலாக பேசுவது மட்டுமல்லாமல் சின்ன சின்ன சேட்டைகள் செய்து இலக்கியா எவ்வளவு துயரத்தில் இருந்தாலும் எப்படியாவது அவளை சிரிக்க வைத்து மனநிலையை மாற்றிவிடுவாள் இனியா.
இலக்கியாவுக்குமே மனதில் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் இனி அவை அணைத்து கொண்டு உறங்கும்போது அவை பாதி அளவு குறைந்தது போல் உணர்வாள். அப்படிப்பட்டவளை, தனக்காகவே பார்த்து பார்த்து செய்தவளை, தன்மேல் உள்ள கோபத்திற்காகவும் வன்மத்திற்காகவும் ஆசைக்காகவும் அத்விக்கின் கரங்களில் பலி கொடுக்க இலக்கியா தயாராக இல்லை. இனியாவை காக்க வேண்டுமானால் தன்னையே பலியாக்கி கொள்ளக்கூட தயாராக இருந்தால் இலக்கியா. அதுவே அத்விக்கிடம் அவளை மனதை கல்லாக்கி கொண்டு சம்மதமும் சொல்ல வைத்திருந்தது. அப்படியே கலக்கமும் யோசனையுமாக விழிமூடி அமர்ந்திருந்தவளின் அருகில் ஏதோ அசைவு தெரியவும் விழிகளை மட்டும் திறந்தவள் அருகில் அத்விக் நிற்பதைக் கண்டு பதறி எழ முயல அவளின் பார்வையில் விழுந்தது இலக்கியாவின் அருகில் வைக்கப்பட்டிருந்த புத்தம் புதிய சேலை. அதை புரியாமல் பார்த்தவாறே இலக்கியா எழுந்து நிற்கவும், இதையெல்லாம் போட்டுட்டு சீக்கிரம் தயாராக வரேன் என்று விட்டு அத்விக் அந்த அறையில் இருந்து வெளியேறிவிட, சேலை, நகை, மல்லிகைப்பூ என அடுக்கி வைக்கப்பட்டிருந்தவற்றையெல்லாம் மன வழியோடு ஒரு வெற்று பார்வை பார்த்தபடி நின்றிருந்தாள் இலக்கியா. அப்படியே அவற்றையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு கதறி அழவேண்டும் போல் மனம் பரபரத்தாலும் அதை செய்ய முடியாத நிலையில் தன்னை அத்விக் நிறுத்தி இருப்பதை உணர்ந்தவள் பொங்கி வந்த கண்ணீரோடு அதையே பார்த்து கொண்டிருந்தாள். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கடந்திருந்த போதும் கூட இலக்கியாவிடம் துளியும் அசைவில்லை. அவளின் பார்வைகள் தன்முன் குழுவீற்றிருந்த அந்த பொருட்களின் மீதே வெறுப்போடு பதிந்திருந்தது. ஆனால் அதே நேரம் சீக்கிரம் வருவதாக சொல்லிவிட்டு சென்றவனின் நினைவும் வரவும் துளியும் விருப்பமின்றி மனம் வலிக்க வலிக்க அதை விரல்கள் நடுங்க கையில் எடுத்தாள் இலக்கியா. அடுத்த சில நிமிடங்களில் அதையெல்லாம் போட்டுக்கொண்டு அழுகையோடு தயாராகி வந்தவளுக்கு மனம் அதிவேக ரயிலின் வேகத்தில் தடதடக்க துவங்கியது. அவளின் பயத்தையும் பதட்டத்தையும் அதிகரிப்பது போல் அத்விக் அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழையவும் பயத்தோடு எழுந்து நின்றாள் இலக்கியா. பா, இவ்வளவு மரியாதையெல்லாம் வேண்டாம், உட்காரு என கேலியாக கூறியவாறு வந்த அத்விக் அவளின் அலங்காரத்தை மெல்ல பார்வையால் அளந்தவாறே நாட் பேட் என்றான். அதில் பார்வையை தழைத்து கொண்டவள் வேதனையோடு இதழை கழித்தபடி நின்றிருக்க அடிமேல் அடி வைத்து அவளை சுற்றி ஒரு முறை வலம் வந்தவன் ஆர் யூ ரெடி பேபி என்றான் ஹஸ்கி வாய்ஸில். அந்த குரலும் வார்த்தைகளும் அவளுள் இருந்த பயத்தை அதிகரித்து நடுங்க செய்ததில் பதிலே அளிக்காமல் நின்றிருந்தாள் இலக்கியா. அதில் தன் நடையை நிறுத்தி அவளின் முகத்தை குனிந்து ஒரு மாதிரி பார்த்தவன் என்ன பதிலையே காணோம், ஆரம்பிக்கலாங்களா என இப்போது சிறு நக்கலோடு கேட்டிருக்க இதற்கும் பதிலளிக்கவில்லை என்றால் மீண்டும் சீண்டுவது போல் ஏதாவது பேசுவான் என புரிய வேறு வழியில்லாமல் இலக்கியாவின் தலை சம்மதமாக அசைந்தது. அதை கண்டு விழிகளிலும் இதழ்களிலும் விசமம் வழிய இலக்கியாவை ஒரு பார்வை பார்த்தவன் அந்த அறையின் ஓரத்தில் இருந்து அந்த சிறிய பூஜாடியை கையில் எடுத்தவாறே இலக்கியாவை பார்த்து இது எதுவும் உனக்கு தேவைப்படுமா என்றான் கேலியாக. அன்று தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அவள் அதை எடுத்து கையில் வைத்திருந்ததைத்தான் இப்போது குத்தி காண்பிக்கிறான் என புரிந்தாலும் எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் அமைதியாகவே நின்றிருந்தாள் இலக்கியா. ஓ, அப்போ தேவைப்படாது போல என தனக்குத்தானே சொல்லிக்கொள்வது போல சிறு கேலியோடு அதை எடுத்த இடத்திலேயே வைத்தவன் ஒருவேளை இதைவிட பெரிய ஆயுதம் ஏதாவது வச்சிருக்கியோ என திரும்பி இலக்கியாவை பார்த்து கேட்கவும் வலியும் வருத்தமுமாக கண்ணீரோடு இல்லை என அசைந்தது இலக்கியாவின் தலை. தட்ஸ் குட் என இலகுவாக தோள்களை குலுக்கிக் கொண்டவன் அந்த அறையின் விளக்கை அணைக்கவும் இலக்கியாவின் உடல் வெளிப்படையாகவே நடுங்க துவங்கியது. அங்கு இருந்த அந்த 10 அடி தூரத்தை அத்விக் அடிமேல் அடியெடுத்து வைத்து நெருங்குவதற்குள் இலக்கியா பயத்தில் தன்னை அறியாமலேயே ஒவ்வொரு அடியாக பின்னுக்கு வைத்து நகர்ந்து கொண்டிருந்தாள். இதில் அவளை ஒரு மாதிரியாக பார்த்தவன் அப்படியே தன் நடையை நிறுத்தி கொள்ளவும் இலக்கியாவும் தன் நடையை நிறுத்திவிட்டு அவனை பயத்தோடு பார்த்தாள். ஹை, இது நல்லா இருக்கே, நாம இப்படியே நைட்டெல்லாம் நடந்து விளையாடுவோமா என்றவனின் குரலில் இருந்து பாவத்தை பிரித்து அறிய முடியாமல் திகைத்தவள் அப்படியே எச்சிலை கூட்டி விழுங்கியவாறு நின்றிருக்க இது என்ன வில்லனை பார்த்த அந்த கால ஹீரோயின் மாதிரி பின்னாலேயே போற, நான் ஹீரோமா என்றான் தலையை கோதியவாறே ஸ்டைலாக. அதற்கும் அவளிடம் இருந்து பதில் எதுவும் வராமல் போகவும் அவளையே பார்த்தவாறு எனக்கு என்னவோ நீ இலக்கியாதானான்னு ஒரே சந்தேகமா இருக்கு என தன் முக வாயை யோசனையாக தடவினான் அத்விக். அப்போதும் இலக்கியா அப்படியே அசைவின்றி நின்றிருக்க அன்னைக்கு என்னை கேவலமா பேசின ரஞ்சனிய நான் தான் கொன்னேன்னு சண்டை போட்ட அந்த பொண்ணா நீ என்று கேள்வியாக நிறுத்தி அத்விக் அவளை பார்க்கவும் தன் பார்வையை தழைத்து கொண்டாள் இலக்கியா.
அதை கண்டு ஐ திங்க் உனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், நோ ப்ராப்ளம் என அங்கிருந்து அத்விக் விலகி செல்ல முயலவும், அப்படியெல்லாம் இல்லை என்று அவசரமாக அதிவேகத்தில் வந்தது இலக்கியாவிடமிருந்து பதில். எங்கே அவன் இனியாவிடம் சென்று விடுவானோ என்ற பயமே அவளை அவ்வளவு பதட்டத்தோடு பதிலளிக்க வைத்திருக்க. அப்படியா, ஆர் யூ ஷுர் என தலையை மட்டும் திருப்பி அவளை பார்த்து கேட்டிருந்தான் அத்விக். ஆம் என வேகமாக இலக்கியா தலையசைக்கவும், அதன் பின் அவளை நோக்கி வந்தவன் எப்போது எப்படி அவளை தன் கரங்களுக்குள் கொண்டு வந்திருந்தான் என உணரும் முன்பே அவன் அணைப்பில் இருந்தாள் இலக்கியா. அந்த நொடியே அத்விக்கை பிடித்து தள்ளிவிட்டு அவனிடமிருந்து விலகி ஓடிவிட சொல்லி மனம் அறிவுறுத்தினாலும் கூட அதை செய்ய முடியாத தன் நிலையை எண்ணி இலக்கியாவுக்கு அழுகை பெருக்கெடுத்து கொண்டு வர துவங்கியது. அதற்குள் இலக்கியாவின் இடையை வளைத்து படுக்கையில் சரித்திருந்தவனின் அருகாமையை சகித்து கொள்ள முடியாமல் வெதும்பியவளின் அடக்கி கொண்டிருந்த அழுகை லேசாக வெடித்து கொண்டு கிளம்பியது. அவளின் முகத்தை நோக்கி குனிந்தவன் அந்த அழுகை சத்தத்தில் அப்படியே நின்று இலக்கியாவின் முகத்தை பார்க்கவும், விழிகளை இறுக மூடிக்கொண்டு அத்விக்கை ஏறெடுத்தும் பார்க்காமல் அழுது கொண்டு இருப்பவளையே சில நொடிகள் அமைதியாக பார்த்தவன் சட்டென அவளிடம் இருந்து விலகி எழுந்து கொண்டான். அவனின் இந்த திடீர் விலகலால் பட்டென விழிகளை திறந்தவளுக்கு அத்விக்கின் இந்த விலகல் நிம்மதியை கொடுப்பதற்கு பதிலாக அதீத பயத்தை கொடுக்க, என்னாச்சு என்றாள் இலக்கியா. அதில் திரும்பி அவளை ஒரு எரிச்சலான பார்வை பார்த்தவன், நீ அலறத பார்த்தா நான் எனவோ உன்னை கட்டாயப்படுத்தி எல்லாம் செய்யறது போல இல்லை இருக்கு. அப்படியெல்லாம் அழுது சீன் போட்டு நீ எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீ இல்லைனாலும் எனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு என்றான் அத்விக். அவன் சொல்ல வருவது புரிய சட்டென முகத்தையும் விழிகளையும் தன் புறங்கையால் வேகமாக துடைத்து கொண்டவள், இல்லை இல்லை நான் அழல என்றாள் வேகமாக இலக்கியா. இல்லை வேண்டாம் என்று வெற்று குரலில் கூறிவிட்டு அப்போதும் அங்கிருந்து வெளியேறவே அத்விக் முயன்றதைக் கண்டு உண்டான பதட்டத்தில் வேகமாக படுக்கையில் இருந்து எழுந்து வந்து அவனை வழிமறிப்பது போல் நின்று கொண்டவள், இல்லை நான் நிஜமாவே அழல என்றால் அங்கிருந்து வேறு எங்கும் அவனை போக விடாமல் தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு, நிஜமாவா இனி அழமாட்டியா என்று ஒரு மாதிரியான குரலில் அத்விக் கேட்கவும், ஆம் என வேகமாக தலையை அசைத்திருந்தாள் இலக்கியா. அப்போ சரி என்று மீண்டும் அறைக்குள் திரும்பியவன் அதே வேகத்தில் இலக்கியாவை அணைத்து இருக்க, அவன் கை வளைவிற்குள் நின்றிருந்தவளுக்கு அவளின் தாங்க முடியா மன வலிகளையும் வருத்தங்களையும் கூட வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை. வெகுவாக முயன்று தன் வலிகள் கண்ணீராக வெளிவந்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள் இலக்கியா. இதை கண்டு கொண்டவனும் இலக்கியாவின் கட்டுப்பாட்டை சோதிப்பது போல் அவளின் முகத்தையே பார்த்தவாறு மெல்ல தன் ஒற்றை விரல் கொண்டு அவளின் முக வடிவை அளக்க துவங்கினான் அத்விக்.